டியூப் தமிழ் வணக்கம். ரஷ்ய அதிபர் புட்டின் அணுகுண்டை பயன்படுத்துவாரா, பேரழிவு தரும் ஆயுதங்களை பயன்படுத்துவாரா என்ற கேள்விக்கு பிரிட்டனில் இருந்து ரஷ்ய விவகார நிபுணர் கியர் ஜெயல்சினுடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. புட்டின் அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டார், நாசகார ஆயுதங்களையும் பயன்படுத்த மாட்டார் என்று கூறுகின்றார். அணுகுண்டு போர் ஒன்று வரும் என்று ரஷ்யா மட்டும்தான் மிரட்டி கொண்டிருக்கின்றதே அல்லாது அமெரிக்காவோ ஐரோப்பாவோ அல்லது பிரான்சோ வல்லரசுகள் எதுவுமே இந்த விவகாரத்தில் அலட்டி கொள்ளாமலே இருக்கின்றன. ரஷ்ய அதிபர் கூறுவதை காது கொடுத்து கேட்காமலே இருக்கின்றன. அதை காது கொடுத்து கேட்டு மற்ற நாடுகளும் அதற்கு எதிரான ஒரு வேலையை செய்யுமாக இருந்தால் புட்டினுடைய பிரச்சார தந்திரம் வெற்றி பெற்றுவிடும். ஆகவேதான் புட்டின் ஒரு காலமும் அணுகுண்டை வீச மாட்டார், நாம் அதில் அக்கறை கொள்ளவில்லை என்று பிரிட்டன் முன்னரே தெரிவித்துவிட்டது, அமெரிக்காவும் தெரிவித்துவிட்டது. அதன் பின்னதாக கோபமடைந்த ரஷ்யா நாம் கூறிய கருத்தை விளையாட்டாகவும் கேலியாகவும் கருதுகின்றார்கள், விவகாரம் விபரீதம் ஆகிவிடும், பெலாரூஸ் நாட்டில் தற்பாதுகாப்பிற்கான அணுகுண்டுகளை நிறுத்துவோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதை கூட ஒரு வேடிக்கையாகத்தான் பார்த்தது அமெரிக்கா. நாம் அதுபோல நிறுத்த மாட்டோம், ரஷ்யா அதை பாவிக்காது, பாவிக்க முடியாது என்று விவகாரத்தை முடித்துக் கொண்டார்கள். எனவே அணுகுண்டு மிரட்டல் ஒன்றை விடுவதன் மூலமாக உலக கவனத்தை திருப்ப முயலுகின்ற ரஷ்ய அதிபருடைய கவன திசை திருப்பலானது சருகி போன ஒன்றாகவே இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். ரஷ்யா கூறுவதை போல அணுகுண்டுகள் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்று அவர் கூறுகின்றார். இது போன்ற சூப்பர்சோனிக் ஏவுகணை அணுகுண்டுகளை பாவிப்பதற்காக எடுத்த முயற்சிகளில் ரஷ்யா தோல்வியடைந்த சம்பவங்கள் இரகசியமாக மண்போட்டு மூடப்பட்டிருக்கின்றன. ஆகவேதான் சூப்பர்சோனிக் ஏவுகணையை பாவிப்பதில் ரஷ்யா பரிபூர்ணமான தயார் நிலையில் இருக்கின்றது என்றால் ஜப்பான் கடல் பகுதியில் நேற்று முன்தினம் சென்று சூப்பர்சோனிக் ஏவுகணையை ஏவி பரிசோதித்திருக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆகவே ரஷ்யா இவைகளை பயன்படுத்த போவதில்லை என்பதுதான் முக்கியம். அணுகுண்டை ரஷ்யா வீசுமாக இருந்தால் உடனடியாக மற்ற நாடுகள் எல்லாம் ரஷ்யா மீது அதே தாக்குதலை நடத்துமாக இருந்தால் ரஷ்யாவினால் தலை நிமிர முடியாது. ரஷ்யா அணுகுண்டை வீசின பின்னரும் கூட மற்ற நாடுகள் அமைதியாக இருந்து ஒரே ஒரு கேள்வியை கேட்கும், ரஷ்யாவை இனி நீங்கள் ஆதரிக்க போகின்றீர்களா என்று. உலகத்தில் ஒரு நாடுமே ரஷ்யாவை ஆதரிக்காமல் எல்லா நாடுகளும் விலகிவிடும். இப்பொழுது ஓர் அணுகுண்டையாவது ரஷ்ய அதிபரை போட செய்ய வைத்து விடுவார்களாக இருந்தால் மேற்கு நாடுகள் வெற்றி பெற்றுவிடும் என்பதுதான் உண்மை. எனவே மிரட்டல் நாடகத்துடன் அவர் இந்த விவகாரத்தை நிறுத்திக் கொள்வாரே அல்லாமல் இதற்கு அப்பால் சென்று அணுகுண்டை வீசுவாராக இருந்தால் ரஷ்ய அதிபர் புட்டின் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. எனவே இதெல்லாம் தெரியாமல் அவர் இந்த விவகாரத்தில் ஈடுபடும் அளவிற்கு அவர் ஒன்றும் புத்தி இல்லாதவர் அல்ல. அதேவேளை இத்தகைய மிரட்டல் ஒன்று ரஷ்ய அதிபருக்கு அவசியமாக இருக்கின்றது. ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியடையவில்லை என்று நிபுணர்கள் கூறி வந்தது ரஷ்யாவை ஏமாற்றுவதற்காக இருக்கலாம். 2022 ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியடையாமல் இருந்தது, ஆனால் மேற்கு நாடுகளினுடைய தடை இப்பொழுது பிரதிபலிக்க தொடங்கிவிட்டது. ரஷ்யாவினுடைய வருடாந்த கொடுப்பனவுகளில் 1/3 கொடுப்பதற்கான பணம் இப்பொழுது அவர்களிடம் இல்லை என்று கூறப்படுகின்றது. மேற்கு நாடுகளினுடைய தடை காரணமாக ரஷ்ய பொருளாதாரம் முறிவு நிலை நோக்கி விரைவாக சென்று கொண்டிருக்கின்றது என்றும் குறிப்பிடுகின்றார்கள். உற்பத்தி குறைய ஆரம்பித்திருக்கின்றது. உற்பத்தி துறையில் இருந்தவர்கள் இப்பொழுது போர்க்களம் சென்றுவிட்ட காரணத்தினால் உற்பத்தி சரிவடைந்திருக்கின்றது. ரஷ்யாவினுடைய நாணயமாகிய ரூபலினுடைய பெறுமதி அமெரிக்க டாலருடன் ஒப்பிட்டால் 20% வீழ்ச்சியடைந்து இருக்கின்றது. ஒரு குறுங்காலத்தில் இளம் உழைப்பாளர்கள் போர்க்களம் அனுப்பப்பட்ட காரணத்தினால் தொழிற்சாலைகளில் பணிபுரிவதற்கே ஆள் இல்லாத நிலை காணப்படுகின்றது. ரஷ்ய பொருளாதாரம் சொந்த காலில் நிற்பது கடினமாக இருக்கின்றது. முற்றுமுழுதாக சீனாவை நம்பியே இருக்கின்றது. ரஷ்யாவினுடைய ஏற்றுமதி 43% சீனாவிற்கு தான் அதிகரித்திருக்கின்றது. இதனால் ரஷ்யர்கள் பெரும் கவலை அடைந்திருக்கின்றார்கள். நாளாவட்டத்தில் ரஷ்யா சீனாவினுடைய ஒரு பொருளாதார காலனியாக மாறி
மாறிவிடப் போகின்றது. சீன பொருட்களை இறக்குமதி செய்து சீனாவிற்கு ஏற்றுமதி செய்கின்ற ஒரு இரட்டை பொருளாதார நாடாக மாறிவிடும். சர்வதேச வளங்களை பயன்படுத்த முடியாமல் போய்விடும். ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு பின்னர் மக்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறும் என்கின்ற கவலை இருக்கின்றது. இதில் இன்னொரு விடயம், பல தொழில் நிறுவனங்கள் பாதிப்படைந்திருக்கின்றன. உலகத்தின் இரண்டாவது பெரிய அலுமினிய உற்பத்தி நாடாக ரஷ்யா காணப்படுகின்றது. இதில் ஈடுபட்டிருக்கின்ற ஓலெக் டிபாஸ்கா என்கின்ற கோடீஸ்வரர் உக்ரைன் மீது நடத்தப்படுகின்ற போரை பலமாக கண்டித்திருக்கின்றார். அலுமினிய ஏற்றுமதி முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவேதான் இந்த விவகாரத்தில் ரஷ்யாவினுடைய வீழ்ச்சி நிலையை திருப்புவதற்கும் எவ்வாறாவது அணுகுண்டை வீசியாவது வெற்றியை பெற்று விடுவார் என்ற ஒரு கவனத்தி செய்திருப்பலுக்காகவே அவர் அதை செய்து கொண்டிருக்கின்றார் என்ற கருத்துக்கள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றன. நாட்டினுடைய பட்ஜெட் பற்றாக்குறை இப்பொழுது 230 பில்லியன் குரோனர்களாக இருப்பதாகவும் இதைவிட பெரிய அளவில் 500 பில்லியன் குரோன் பற்றாக்குறையை நோக்கி அது நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. போர் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற செலவு தேவையற்ற பெரும் செலவாக இருக்கின்றது. நாட்டினுடைய மொத்த செலவில் 1/3 போருக்கே செல்லுகின்றது. 214 பில்லியன் குரோனர்கள் போருக்கு செலவாகி இருக்கின்றது கடந்த ஓராண்டு காலத்தில். இது ரஷ்யாவினுடைய மொத்த உற்பத்தியில் 1/3 பெருமதி என்று மார்ச் 24 வந்த அறிக்கை கூறுகின்றது. 4-5 லட்சம் பேர் வேலை செய்யாமல் போர்க்களம் அனுப்பப்பட்டு விட்டார்கள். கட்டிடங்கள் கட்டுவது நின்று போயிருக்கின்றது. கட்டிட பொருட்களுக்கான உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் ஸ்தம்பிதமடைந்து வீழ்ச்சி கண்டிருக்கின்றன. இதேவேளை ரஷ்யாவினுடைய போர்க்களமானது இரண்டாவது உலக மகா யுத்த நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. முன்னரங்கத்தில் போர் செய்ய செல்லுகின்றவர்கள் பயத்தினால் திரும்புவார்களாக இருந்தால் அவர்களை பின்புறத்தில் இருந்து சுடுவதற்கு இன்னொரு போலீஸ் படை பிரிவு போடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஒன்று முன்னுக்கு சென்று வெற்றி பெற வேண்டும், இல்லையேல் உயிர் விட வேண்டும். முன்னேறி செல்ல முடியவில்லை என்று பின்புறமாக காலை வைத்தால் பின்புறம் இருந்து வருகின்ற ரஷ்யாவின் குண்டே அவர்களை கொன்று தள்ளி விடுகின்றது. கோழைகளுக்கு இங்கு இடமில்லை என்று ஒரு வியாக்கியானம் கூறப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இது இரண்டாவது உலக மகாயுத்த கால பின்தங்கிய முறையாகும். இதை இப்பொழுது பாவிக்கின்றார்கள் என்று 12 படை வீரர்கள் ரஷ்ய அதிபருக்கு எழுதிய கடிதமும் அவர்களுடைய பேட்டியும் வெளியாகி இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை. வணக்கம், உறவுகளை